நாராயண தீர்த்தர் அவருடைய ஹிருதயத்தில் உள்ள அனுபவங்கள் எல்லாம் அந்த கதையோட சேர்த்துருவர். ரசங்களுக்குள்ள எது உயர்ந்த ரசம் அப்படின்னா தன்மயத்துவம் ரசேஷுன்னு, அந்த கேரக்டரோட தன்மயமாயிடணும். தன்மயமானாதான் அது நடிப்பா இல்லாமல் ஸ்வபாவமா இருக்கு. சுகாச்சாரியால் ஒரு ஸ்லோகம் சொன்னதெல்லாம் ஒரு தரங்கம் ரெண்டு தரங்கம்னு பண்றாரு. அவர் ஒரு ஸ்லோகம் தான் சொல்லியிருக்கார். இவர் அந்த நிலைக்கு, அவருடைய மனதை அந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டு, அப்போ அவருடைய உள்ள எதெல்லாம் புரிக்கிறதோ அதெல்லாம் அவர் கீர்த்தனமாக பண்ணுறோம், ஸ்லோகங்களாக பண்ணுறோம். தின பரிபாலனாய ஸ்வீகுருதி இந்த நாகபத்னிகள் நாராயண தீர்த்தர் யஜ்ஞபத்னிகள் ஸ்துதி, உடனே நாகபத்னிகள் ஸ்துதி. இந்த கதைக்கு அந்த கதைக்கும் பாகவத ரீதியா நிறைய இடைவெளி இருக்கு. அவர் நாராயண தீர்த்தர் அந்த ஸ்திரீகள் ஸ்தோத்திரம் பண்ணினதாகவே வர்ணிச்சார். கொஞ்சம் பிருந்தாவன காட்டில் கொஞ்சம் லீலைகளை பண்ணிவிட்டு அடுத்த கதை ஆரம்பமே கோபி வஸ்திராபகரணம் தான். ஸ்திரீ சம்பந்தமான கதைகளை சொல்லிட்டு வர்றார் நாராயண தீர்த்தர். உன்னுடைய அவதாரமே தீன பரிபாலனாயா, தீனர்கள் எல்லாம் பரிபாலனம் பண்றதுக்காக தான் இதை கேட்கிறான். வாலி கேட்கிறான் ராமரை பார்த்து, நீ சீதைக்காக தான் சுக்ரீவனை சக்கியம் பண்ணிட்ட கபந்தன் சொல்லி, உனக்கு சீதை முக்கியம்னா நீ என்னன்னா சக்கியம் பண்ணிக்கணும். மாச கணக்கா நீ தொங்க போற சுக்ரீவனோட, அவன் எங்க இருக்கான்னு தெரியாது உனக்கு, சீதை எங்க வச்சிருக்கான்னு தெரியாது. இந்த சுக்ரீவனால ராவணன் கிட்டக்கு போக முடியுமோ? நீ சுக்ரீவன்கிட்ட போனதுக்கு பதிலாக எங்கிட்ட வந்து சுக்ரீவன்கிட்ட அழுதா மாதிரி அழ வேண்டாம், வந்து நின்னாலே போகணும். ஏததர்த்த மச்சோதயா, உன்னை பார்த்த உடனே நான் புரிஞ்சுருவேன் நீ எதுக்கு வந்திருக்கேன்னு. நீ நாலு பேருக்கு நேரம் உன்னுடைய பர்சனல் குடும்ப விஷயத்தை நீ பேசவே வேண்டாம். உன்னை ஒரு சேரை போட்டு உட்காத்தி வச்சுட்டு, ரெண்டு தடி குரங்கு கையில் விசிறியை கொடுத்து விசிறங்கடான்னு சொல்லிவிட்டு, ஒரு கடிகாரத்தை எடுத்த மாதிரி வச்சு 24 hoursல இந்த ராவணனை கொண்டு வந்து உங்ககிட்ட சீதையை கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறது மாத்திரமில்லை, கொண்டு கொடுக்க சொல்லுவேன். மைதிலி மகமேகா ஏகான்னா தவ சாணீதவான் பவேது. இது சொல்றானே முடியுமோன்னா அவனால முடியும், முடியறது தான் சொல்றான். மலையை பிளக்கிறதுக்கு உளியை விட்டுட்டு பூவை எடுத்துவனா யாராவது? அது மாதிரி என்னை விட்டுட்டு சுக்ரீவனை சக்கியம் பண்ணிட்டு, இது ராமருக்கு தெரியாதோ? அவருக்கு தெரியும். வாலிட்ட வாலிய சக்கியம் பண்ணிண்டா சுலபம், சுக்ரீவனை சக்கியம் பண்ணிண்டா மாச கணக்கா தொங்கணும், எல்லாம் தெரியும். ஏன் வாலிய விட்டுட்டு சுக்ரீவன்கிட்ட சக்கியம் பண்ணிண்டார்னா, தீன பரிபாலனாய. வாலிக்கு இன்னொத்தம் தேவையில்லை, சுக்ரீவன் தீனன். பகவானுடைய அவதார லட்சியமே என்ன அப்படின்னா தீன பரிபாலனாயா, தீனர்களை பரிபாலனம் பண்றது தான் லட்சியம். அதை ஞாபகப்படுத்துறாங்க நாகபத்னிகள். ஸ்வீகுரு தீட்சா, உன்னுடைய அந்த தீனர்களை லட்சிக்கிறதுங்கிற ஒரு யஜ்ஞத்தில் நீ தீட்சையை எடுத்துக்கோ, எங்களை காப்பாத்து. யோகிகளுடைய ஹிருதயத்தில் இப்போ அமலகிர் சஞ்சாரான்னு யோகிகளுடைய ஹிருதயத்தில் சஞ்சரிக்கிற இருக்கிற நீ, எத்தனை பாபம் பண்ணினாலும் மலமலையா பாபங்கள் இருந்தாலும் அந்த உன் நாமம் சொன்னாலே பாபம் வேணும். ஆதிசேஷ தல்பணத்தில் பள்ளி கொண்டிருக்கிறே பிரபோ, இந்த புவனத்துக்கே ஒரு பூஷணமாக பிரகாசிக்கிற நீ,
உயிர் போற நிலையில தவிக்கிற எங்க ஆத்துக்காரரை காப்பாத்து. தேகி பதி பிட்சம், எங்களுக்கு பதி பிட்சைய கொடு. ஜாதி குல சரணம் அசேஷ ஜந்து தாரணம், ஜாதி குல சரணம். பகவானுடைய ஈஸ்வர சிருஷ்டியிலே விசித்ராபிகி கர்மகதி விகி விசித்ராசு யோனிஷுன்னு நம்ம சங்கல்பத்துல எல்லாம் சொல்றோம். ஒன்னா ரெண்டா என்ன, 84 லட்சம் ஜீவகோட்டி, ஒன்னு மாதிரி ஒண்ணு இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒன்று தர்மமா இருக்கு. என் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கதையிலே கூட கங்கையில் ஒரே ஒரு தேள் முதந்துன்னு வந்துதான் கரையில உட்கார்ந்தார். கையை நீட்டி அந்த தவிக்கிற தேளை கரையில விட போனார், கொட்டிடும் வலிதாங்காம விட்டுட்டார். திருப்பி அந்த தேளை தூக்கினார், ரெண்டாம் தடையும் கொட்டினது விட்டுட்டார். மூணாம் தடவையும் தூக்கினார். பக்கத்தில் இருக்கிற பக்தாள்லாம் கேட்குறா, அதுதான் கொட்டுறது, அதை என்னதுக்கு நீங்கள் இப்படி தூக்கி விடுற, இவ்வளோ வலி தாங்காமன்னா, இது என்னுடைய தர்மங்கிறார். ஒரு ஜீவன் கஷ்டப்படும் பொழுது அதை ரட்சிக்க வேண்டியது நம்முடைய தர்மங்கிறார். அது வேணா தர்மந்தான், இதுதான் கொட்டுறதே என்ன, கொட்டுற தேலை ஒருத்தன் தூக்குவனான்னா கொட்டுறது அதோட தர்மம்னா, கொட்டுறது அதோட தர்மம், ரட்சிக்க வேண்டியது நம்முடைய தர்மம். அதனால ஈஸ்வர சிருஷ்டியில் பார்த்தா புலி பாயறது, சிங்கம் பாயறது, இந்த அனிமல் சேனலை பார்த்தா தெரியும், ஒரு சாதுவான பிராணியை 7-8 புலியாக மேலே பூந்து அடிக்கிறது. இவ்வளோ உக்ரமாக இருக்க இப்படி சாதுவாக இருக்கிற மானை போய் அது ஹிம்சை பண்ணுறதே அப்படின்னா நாம் அதை பார்க்கவே கூடாது. ஏன் பார்க்கக்கூடாதுன்னா அது அதுக்கு உள்ள சுவாவம், அது அதுக்கு உள்ள சுவாவம் துஷ்ட சுவாவமா இருந்தா கூட பகவான் வாழ காப்பாத்துக்கணும். ஏதோ அவனுக்கு சுவாவமா இருக்கிறதுனால ஜாதி குல, ஜாதி குல சரணம் அசேஷ ஜந்து தாரணம். ஏன் அப்படின்னா ஒரு ஜீவன் கூட மிச்சம் விடாமல் அத்தனை பேரையும் உத்தாரணம் பண்ணுவான. ஏன் இப்படி புலியும் சிங்கத்தையும் கூட பகவான் காப்பாத்துறானே, ஹிம்ச பண்றதேன்னா ஜாத்தம் பவதாக்ருதம். புலியும் சிங்கமும் என்ன ஆகாசத்திலேருந்து தான் குதிச்சுது, அதுவும் இவங்கிட்டேந்து வந்தது தானே. லோகத்துல பலவிதம், லோகமே பலவிதம், அதுல நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு, எல்லாமே அவங்கிட்டேந்து வந்ததுனால எல்லாத்தையுமே ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு பகவான். அதனாலதான் நாஸ்திகன் கூட சௌக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் அதான், வெய்யறவன் கூட சௌக்கியமா இருக்கா மத்தேலா, ஏன்னா ஜாத்தம் பவதாக்கிருதம், எல்லாம் பகவான்கிட்டேந்து தோன்றினதுனால. அது மாத்திரமில்ல, ஜாதிக்குள்ள அவரவர்களுடைய ஸ்வதர்மத்தில் இருக்கிறவா சரணாகதி பண்ணினா பகவான், ஸ்வதர்மத்தில் இருக்கிறதே பகவானுடைய சரணாகதி சுதர்மம். அவரவர்களுடைய ஸ்வதர்மமே பகவானுக்கு பண்ணக்கூடிய ஒரு பூஜைன்னு பகவான் அதில் சந்தோஷப்பட்டு இவர்களை ரட்சிக்கிறான். அது மாத்திரமில்லை, நீ வந்து சர்வ ஜந்து சமதா, பகவானுடைய ஹிருதயத்தினால உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிறது, நீ மனுஷியால தானே உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிற, பகவான் அப்படி படைச்சானா, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மனுஷியர்களை பகவான் படைச்சானா, அப்ப பகவானுக்கு ஏற்ற தாழ்வு இருக்கான்னு நீ கேட்கறியோனும். நாராயண தீர்த்தர் சொல்றாரு, மனுஷியால கம்பேர் பண்ணல, ஜந்துக்கள்லயே ஏற்ற தாழ்வு கிடையாதுங்கிறார் அவனுடைய சிருஷ்டியில. சர்வ ஜந்து சமதா, பகவானுடைய ஒரு கிருபைக்கு எல்லா ஜந்துவும் சமம். ஜந்துன்னா என்ன அர்த்தம்னா ஜனன தர்மா, எதுக்கெல்லாம் பிறப்புங்கிற ஒரு தர்மம் இருக்கோ எல்லாம் ஜந்து. கிஞ்சபன் முச்சதே ஜந்துகு ஜென்ம சம்சார பந்தனாதுன்னு விஷுதாசிராமத்தில் சொல்றமானோ, ஜந்துகு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிறவிங்கிற ஒரு தர்மம், ஜனன தர்மா. யாருக்கு பிறவிங்கிற தர்மம் இருக்கோ அவள்லாம் ஜந்து. மனுஷனா இருந்தாலும் ஜந்து தான், ஈயா இருந்தாலும் ஜந்து தான், எறும்பா இருந்தாலும் ஜந்து தான். பகவானுடைய சிருஷ்டியில எப்படின்னா சர்வ ஜந்து சமதா, எல்லாத்தையும் ஒரே மாதிரி அபிமானம் தானாம் பகவானுக்கு. அதுதான சமப்பிரிய சுகிருத் பிரம்மன்னு பூதானாம் பகவான் ஸ்வயம் அப்படின்னு பரீட்சி சக்கரவர்த்தி சப்தமஸ்கந்த ஆரம்பத்திலேயே பிரசனம் பண்றார்.
பகவானுடைய குழந்தைகள்னா சகல பிரபஞ்சமும் ஜீவராசிகளும் ஒத்தர்கிட்ட ஒத்தர் அடித்து இன்னொருத்தருக்கு சௌக்கியத்தை கொடுக்கலாமா பகவான்னு பகவானுடைய குணத்தில் ஒரு சம்சயம் வந்து பரீட்சை சக்கரவர்த்தி பிரார்த்தனை பண்ணும்பொழுது தான் பகவானுக்கு எல்லாரும் ஒன்று தாண்டான்னு காண்பிக்கிறதுக்காக தான் பிரஹ்லாத சரித்திரமே சொல்கிறார். ஆரம்ப பிரச்சனையே இதுதான், பகவான் ஏற்ற தாழ்வு உண்டா பகவானுக்கு, வேண்டிவா வேண்டாதவா பாப்பானான்னார், பார்க்க மாட்டான்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பிரஹ்லாத சரித்திரம். சர்வ ஜந்து சமதா சாது தவ விதிதா சர்வ புத்திஷு பிரகிதா. அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொருத்தருடைய புத்தியையும் பகவான் என்ன பண்ணுறான், ததாமி புத்தியோகம் தந்து அவளுக்கு நல்லதை சொல்கிறான். துஷ்டனுக்கு கூட நல்லதை சொல்லுவான் இந்த புத்தி. ஏன்னா அவன் ஏதாவது ஒரு தப்பு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று வான் பண்ணுறது பார்த்தேலா, அவர் ஏதோ ஒன்று உள்ளேந்தே இது வேண்டாம்னு ஒன்று சொல்கிறது, அந்த வேண்டாம்னு சொல்கிறது தான் புத்தி. அந்த புத்தியை யார் கொடுக்குறான்னு கீதையில் பகவான் சொல்லும்பொழுது ததாமி புத்தியோகம் தம், நான் தான் கொடுக்குறேங்கிற. துஷ்டனாக இருந்தால் கூட அவனுக்கு நல்ல புத்தி பகவான் சொல்லுவனா, இவன் அலட்சியம் பண்ணிட்டு தான் தப்புப்படுவான். சர்வ புத்திஷு பிரஹிதா சாச்ச வேத, உன்னுடைய குணங்களை இப்படி எல்லாம் வேதம் ஸ்தோத்திரம் பண்றது உனக்கு தெரியாது. நான் இவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணணுமா என்ன? ஒண்ணு உனக்கு தெரியாதது என்ன? அஜ்ஞாத வஸ்து கிமஸ்தி, பகவானுக்கு தெரியாதது என்ன இருக்கு? நம்முடைய கஷ்டங்களை கூட சொல்லணுங்கிற அவசியங்களை போய் நின்னாலே அவருக்கு தெரியும். ஏன் தெரியும்னா, உனக்கு சாட்சியா இருக்கிறதே அவர் தானே. நம்முடைய கஷ்டங்களை பகவான்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே, நாம் சொல்றதுக்கு முன்னாடியே அவருக்கு முதல்ல தெரியும், அதான் நமக்கு தெரியும் சாட்சியா இருக்கிறதுனால. கோவிலுக்கு போய் கூட அர்ச்சனை பண்ணி அஸ்மாக்கம் சகுடுமாலாம் ஃபேமஸ் தெரியும் இந்த பாட்டே தேவையில்லை. ஏன் அப்படின்னா, சர்வ அஜ்ஞாத வஸ்து கிமஸ்தி, யார் வந்து நின்னாலும் அவனுடைய சகல விதமான அந்த டேட்டாவும் பகவான் இருக்கு, நின்ன உடனேவே ஓடும் உள்ள. அதனால நீ உனக்கு வாயை திறந்து கூட எனக்கு அதைத்தா இதை தான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, நீ அப்ப ஏற்பட்ட ஞானஸ்வரூபன் விஜயானகனஸ்யதே. நீ என்ன பண்ணணும்னா எனக்கு உத்தரவு போடு, நாங்க இனி என்ன பண்ணணும் சொல். ஆக்ஞாபய யதூசிதம் அஸ்மாகம் ஜகத் பிரபோ, நாங்க என்ன பண்ணணுமோ எனக்கு இந்த காரியத்தை நீ பண்ணுன்னு எனக்கு நீங்க உத்தரவு போட்டா போறோம். எது உச்சிதமோ எது எங்களுக்கு நல்லதோ அதை நீ சொல்லு, நாங்க கேட்டுக்கிறோம். நாகபத்னி கீதமிதி, இது போல நாகபத்திரிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினா யாரேன், நாராயண சரீதம், பகவானுடைய குணங்களை இப்படி ஸ்தோத்திரம் பண்ணினார்னு. யோகி வர நாராயண தீர்த்தயதி பணிதம், யோகீஸ்வரனார நாராயண தீர்த்தர் இப்படி வர்ணிச்சார்னு இந்த தரங்கத்தை சொல்ல. ஏவம் ஸ்துதே ஜகந்நாதே நாகபத்ரீபிஹி ஆதராத் நமஸ்தே தேவதேவேதி பணிப்ராக சனை சனைஹி. என்ன ஆச்சரியம்னா, இது மாதிரி நாகபத்திரிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிண்டே இருக்கும்பொழுது அந்த காளியன் கொஞ்சம் பகவானுடைய இந்த அடிக்கிறது டான்ஸ் ஆடுறதெல்லாம் நிறுத்திருக்காரோட பகவான் கொஞ்சம் பெருமூச்சு விட்டுன்னு கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திட்டு அப்புறம் பகவானை பார்த்து அவனும் ஸ்தோத்திரம் பண்ணுறான் அந்த காளியனும். உடனே பகவான் என்ன பண்றார், நமஸ்தே தேவ தேவேதி
பணி பிராக சனை சனை மதுவா இவனு ஸ்தோத்திரம் பண்றான். அதற்குள்ள அவன் காளி என்ன சாதாரண பாம்பு இல்லை, காளியின் யாருன்னா ஏழு பாம்புகள் இருக்கு, தட்சகன் கார்கோட்டகன் காளியன் வாசுகி, இது மாதிரி ஏழு பாம்புகள். இந்த ஏழு பாம்புகளுக்கும் என்ன டியூட்டின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பாம்பு சூரியனுடைய தேரில் போய் சூரியனுடைய குதிரைகளுக்கு கடிவாளமாக இருக்கணும். அப்படின்னா எவ்வளவு சக்தி இருக்கணும். இவன் இத்தனை இங்கே இவ்வளவு பிருந்தாவனத்தில் இங்கே தங்கியிருந்து அவன் டியூட்டியை விடாமல் அப்பப்போ போயிட்டு வந்துட்டுருக்கான் அவன் காளியன். அதனால் சாதாரணமாக நாம் பார்க்குற பாம்பு மாதிரி இல்லை காளியன், தெய்வாம்சம் பொருந்தினவன். திவ்யம்பரஸ்ரங்மணிபிகி பரார்த்தைரபிபூஷணைகி திவ்யகந்தானுலேபைஷ்ச மஹோத் மகத்யோத்பலமாய மாலயா. திவ்யமான பீதாம்பரங்கள்லாம் மாலைகள்லாம் ரத்னங்கள்லாம் கொண்டு வந்து யாருக்குமே கிடைக்காத உயர்ந்ததான அந்த பூஷணங்கள் எல்லாம் கொண்டு வந்து திவ்யமான சந்தனங்கள் வாசனைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கிருஷ்ணனுக்கு பூசி விட்டு ஆபரணங்கள் எல்லாம் தரிக்க வச்சு திவ்யமான மணி மாலையை கிருஷ்ணனுடைய கழுத்தில் போட்டு பூஜயித்வா ஜகந்நாதம் பிரசாத்ய கருடத்வஜம். பகவான சந்தோஷப்படுத்தின உடனே கிருஷ்ணனும் பரம சந்தோஷப்பட்டார். ததப்ரீதா அப்யனுஜாதக பரிரப்ய அபிவந்தியதம் பரிக்ரம்ய. அந்த கிருஷ்ணனை மூணு பிரதட்சிணம் பண்ணி பத்னிகளோடு கூட அவன் நமஸ்காரம் பண்ணி பகவானை பார்த்து அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்க பகவான் சொல்கிறான், என்னுடைய நீ கருடனுக்கு பயந்துதானே இங்கே வந்திருக்க, என்னுடைய சரணம் உன்னுடைய சிரசில பட்டத்தினால இனிமே உனக்கு கருட பயன் கிடையாது, அதனால நீ சுதந்திரமா சமுத்திரத்துக்கு மத்தியத்தில் இருக்கிற ரமணக தீபம்ங்கிறத அந்த தீபத்தில் போய் என்னுடைய குடும்பத்தோட நீ சௌக்கியமாயிரு அப்படின்னு இந்த காளியனுக்கு பரம அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சு பகவான் அந்த திவ்ய கடாட்சத்தை அந்த மடுவில் போட்டார் காளிய மடுவில். ததைவச சா அமிர்த ஜலாயமுனா நிர்விஷா அபவத்து. அமிர்தம் மாதிரி ஆயிடுதான் அந்த யமுன ஜலம், விஷம் விஷம் நச்சுத்தன்மை நீங்கி அணு அப்படியே அமிர்தமாக ஆக அனுகிரகாது பகவதா கிரீடா மானுஷ ரூபி. விளையாட்டு குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினால யமுனையும் பவித்திரமாகி விஷம் நீங்கி அத்தனை பேருக்கும் போக்யமாக ஆச்சு அந்த யமுனாஜலம்னு இந்த காளிநர்த்தனம் அப்படிங்கிற இந்த சரித்திரத்தை சொல்கிறேன். இன்றைக்கும் பிருந்தாவனத்துக்கு நாம் தரிசனம் பண்ண போனோம்னா பிருந்தாவனம் போனோம்னா பிருந்தாவன பரிக்ரமா பண்ணும்பொழுது இந்த யமுனா இந்த காளிய காட்டு வரும். காளியினுடைய அந்த இப்போ காளியனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக ஏறின மரம் 5000 வருஷமாக இன்றைக்கும் இருக்குது. அந்த மரமும் இருக்குது, அந்த இடமும் இருக்குது. அந்த இடத்துல ஒரு இன்னொரு ஒரு விசேஷம் என்னென்னா, மகாபிரபுனுடைய சரித்திரத்தில் கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு காசி க்ஷேத்திரம் போகும்பொழுது பிரகாசானந்த சரஸ்வதினு ஒரு சன்னியாசியை வாதத்தில் ஜெயிக்கிறார். 1000 சன்னியாசிகளுக்கு பாடம் சொல்லிட்டு இருக்கிற மகாவித்வான் அவர். அவரை ஜெயிச்சு வாதத்தில் ஜெயித்த உடனே அவர் இவர் சாதாரண மனுஷன் இல்லை, அவதார புருஷரும் அப்படின்னு தெரிஞ்சு இவரை சரணாகதி பண்ண இவரை சிஷ்யராக ஏற்றுக்கொண்டு இவருக்கு பிரபோதானந்தர்னு ஒரு திருநாமம் சூட்டி இவர் நீ காசியில் இருக்க வேண்டாம் இனி பிருந்தாவனம் போங்கிறார். பிருந்தாவனம் போய் பிருந்தாவன மகாத்மியத்தை 1000கணக்கான ஸ்லோகங்களாக இவர் புஸ்தகங்கள்லாம் போட்டிருக்கார். அப்படி போட்ட அந்த மகாத்மாவினுடைய அந்த சமாதி
இந்த காளி நர்த்தனம் பண்ணின இடத்துல அந்த மரத்துக்கு பின்னாடி தான் அவருடைய அதிஷ்டானம். மகாபிரபுவனுடைய கிருபைக்கு பாத்திரமான ஒரு பிரபோதானந்தருடைய அதிஷ்டானம். இன்றைக்கும் பிருந்தாவனை நம்ம பரிக்கிரமா பண்ணினோம்னா இந்த காளியை காட்டை தாண்டாமல் நம்மால் வர அது வழியாக தான் வந்தாகணும். இன்றைக்கும் பகவான் புஸ்தக பிரமாணம் மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கும் என்ன ஒரு ஆச்சரியம்னா அந்த லீலா ஸ்தலங்களும் பிரமாணமாக நமக்கு இருக்கு. இப்படி இந்த லீலையை சொல்லிவிட்டு தமேன மாசுர குலகதலீவனோன் மூலன கேலி கலாகுசல கலபமூர்த்திதரா கலபமூர்த்திதரம் நந்தகுமாரம் சர்வே ஜகோபாலா சம்பூர்ண மனோரதாக மனோநதாச்ச யுத்தம் பிரார்த்தயாமாசு. இதுக்கு முன்னாடி இப்படி இந்த காளி நர்த்தனம் பண்ணி நாகபத்ரிகளுக்கு கிருபை பண்ணி காளியனுக்கு அனுகிரகம் பண்ணின உடனே அடுத்த ஒரு லீல ஒரே ஸ்லோகம் ஒரு கரம் கழுத ரூபத்தில் வந்தான் அசுரன். அந்த கராசுரனை பகவான் வதம் பண்ணினாரா? எப்படி வதம் பண்ணினான்னா ஒரே பனைமரக் காடு. அந்த பனைமரக் காட்டில் நிறைய பனம்பழங்கள்லாம் தொங்கிறது பழுத்து மரத்திலேயே. பசங்கள்லாம் பழவேணும் பழவேணும்னா இந்த கழுத ரூபத்தில் இந்த அசுரன் வந்தான் கொண்டுடணும்னு கிருஷ்ணன் அவனுடைய பின்கால பிடிச்சி பத்து சுத்த சுத்தி அடித்தார். பனைமர உச்சியில் பொத்து 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 பொத்துன்னு எல்லா பனம்பழங்களும் விழுந்தது. பழங்களெல்லாம் பசங்களெல்லாம் பழங்களை சாப்பிட சொன்னார். இந்த அசுரனும் சம்மாரம் ஆயிடுச்சு. ரெண்டு காரியம் பண்ணினார் சுவாமி, பழமும் கொடுத்தார் அசுரனையும் சம்மாரம் பண்ணினார். இப்படி சமம் கோபபாலைகி மகத்தாள பிருந்தம் கிரமேண பிரவிஷ்டௌ கரான் சம்ஹரந்தௌ. கோஷ்டியாக வந்தானா கராசுரன் எல்லாரையும் சம்மாரம் பண்ணி கிருஷ்ணனும் பலராம சுவாமியும் இப்படி பிரகாசிக்கிற சாயங்காலம் ஆயிடுது. குழந்தைகள்லாம் பலராமா ராமா கிருஷ்ணா திரும்பி போவோம் வாங்கும் அஸ்தமிச்சுடுத்து ஒன்று ராமகிருஷ்ணன் இந்த ராமா கிருஷ்ணான்னு சேர்த்து ஒரு தரங்கம் ராமசகே கிருஷ்ண சகேன்னு இது இயற்கை அந்த பிருந்தாவன சோபையை வர்ணிக்கிற ஒரு தரங்கம். அன்னைக்கு ராத்திரி கோகுலம் வந்து தூங்கிட்டு அடுத்த நாள் கார்த்தால எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே முத நாளே கிருஷ்ணன் சொல்லிவிட்டான் நாளைக்கு கார்த்தால நாம் எல்லாரும் பாண்டியரவனம் போக போகிறோம் அப்படின்னு. பாண்டியரவனம் ரொம்ப பிரியமான வனமாக கிருஷ்ணனு, அங்கே தான் பின்னாடி ராதைய கல்யாணம் பண்ணிக்க போகிறார். அந்த பாண்டியரவனம் போகணும் அப்படின்னு சொல்ல இன்னைக்கு கார்த்தால எழுந்துன உடனே கண்ணுக்குட்டிகளை மாடுகள் அப்படி ஓட்டின்னு கிளம்பும்போது இன்னைக்கு பாண்டியரவனம் அத்திய பாண்டியரவம் நாம வனம் யாமோ வயம் உதா அங்கே பாண்டியரவனம் போவோம்னு சொல்லி அங்கே போயிட்டே இருக்கும்பொழுது அந்த பிருந்தாவன சோபைய கிருஷ்ணன் பலராமருக்கு வர்ணிக்கிற மாதிரி ஒரு தரங்கம் சொல்லு பிருந்தாவன சோபைய. அப்புறம் ஒரு அசுரன் ஒத்தனும் தான் பிரலம்பன் ஒரு அசுரன். அவனர் பலராம சுவாமியை ஆகாசத்தில் தூக்கின்னு போயிட்டான். இவரும் மேலே போயிட்டே இருக்கார். அவன் பலராம சுவாமி தோளில் இருக்கான். பலராம சுவாமி அவன் மேலே இருக்க அப்படியே ஆகாசம் போயிட்டான். மனுஷ்ய ரூபத்தில் வந்து தூக்கின்னு போயிட்டான் அந்த அசுரன். உடனே சுவாமி பலராமனை பார்த்து உங்களுடைய தாவக பரபாவம் அனுஸ்மரதா உங்களுடைய பரபாவத்தை நீங்கள் எப்பேற்பட்டவர் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கோ. சங்கர்ஷண மூர்த்தி இல்லையா தாங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கோன்னு சுவாமி அவருடைய பிரபாவங்களை சொல்ல பலராம சுவாமியும் பிரலம்பாசுரனை வதம் பண்ணி இப்படி அந்த வதமும் ஆச்சு. தேவதைகள்லாம் இந்த கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரி கடைசியில் ஒரு தரங்கம் பாடி இந்த நாலாவது தரங்கத்தை பூர்த்தி பண்ணுறோம். நாலாவது தரங்கம் இந்த காளி நர்த்தனம் ஆன உடனேவே அப்புறம் ஒரே இயற்கையை வர்ணிக்கிற மாதிரி உள்ள ஒரு தரங்கங்கள் தான் எல்லாமே. அஞ்சாவது தரங்கம் இதில் முக்கியமாக ரெண்டு சரித்திரம் சொல்கிறார்.
கோபி வஸ்திராபஹாராக்கியம் சரித்திரம் அபிநீயதே கோவர்தனாத்ரேஹே உத்தார சரிதம் ஹரிணா கிருதம் பாத்திர பிரவேசய பிரவேசயஸ்து பாத்திர பிரவேசஸ்து புனஹ நந்தோ கோப்யஸ்ததப் பரம் பாலகிருஷ்ணௌ தத கிருஷ்ண கிருதம் வஸ்திராபஹாரிணம் உத்ருத்ய ரக்ஷிதே ஜாஸ்மின் கோகுலேத்ரிம் கிருதாஸ்துதிஹி இந்திரேண காமதேன்வாச கிருஷ்ணஸ்ய அத்ரைஷ சங்கிரஹா. இந்த கதையில் முக்கியமாக இந்த தரங்கத்தில் ரெண்டே ரெண்டு சரித்திரம், கோபி வஸ்திராபகரணம், இன்னொரு சரித்திரம் கோவர்தனோத்தாரணம், அஞ்சாவது தரங்க விஷயம். இந்த தரங்கத்தில் என்னென்ன விஷயம்னு ரெண்டு ஸ்லோகத்தில் சொல்லிட்டார், மூணு ஸ்லோகத்தில். மேலே கோபி வஸ்திராபகரண சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். நிதம்பினி கணம் ஹரதே திகம்பரம் விலோக்கியதது வரம்பரம் பகிஸ்திதம் கராம்புஜே சமுத்வகன் பகுன்னதே மகோன்னதோ ஹரிஸ்தித வதன் விசித்திர நர்மதம் அசன்னகாயதே த்ரிஷம். நிதம்பினி ஹ்ரதம் நிதம்பினி நிதம்பினி கணம் ஹ்ரதே திகம்பரம் விலோக்கியதது. நாராயண தீர்த்தர் ஒரு அத்தியாய ஸ்லோகத்தை ஒரு ஸ்லோகத்தில் முடிச்சுடுறார். பாகவதத்தில் விஸ்தாரமாக இருக்கிறத நாராயண தீர்த்தர் சுலபமாக ஒரே ஸ்லோகத்தில் ஷார்ட்டாக கொண்டு வர்றார். பெரிய விஷயத்தை சின்னதாக பண்ணுறதே ரொம்ப பெரிய காரியம், ஆனால் ஆச்சரியமாக பண்ணுறார். ஹேமந்தே பிரதமே மாசி நந்தவிரதகுமாரிகாஹ சேருஹூஹவிஷ்யம் புஞ்சானாஹ காத்யாயன்யர்ச்சனவ்ரதம் அப்ருத்யாம்பசி காளிந்த்யா ஜலாந்தே சோதிதேருணே கிருத்வா பிரதிகிருதிம் தேவீம் ஆனர்ச்ச நிருபசைகதிம் காத்யாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம் மே குருதே நம இதி மந்திரம் ஜபந்த்யஸ்தாஹ பூஜாம் சக்ருஹு குமாரிகாஹ. காத்யாயினி விரதம்னு ஒரு விரதம். இன்னைக்கும் பிருந்தாவனத்தில் காத்யாயினி மந்திர்னு ஒரு கோவில் இருக்கு யமுனக்கரையில். அது வந்து ஒரு அந்த அந்த பிரதேசத்தில் இந்த கோப குமாரிகள் பூஜை பண்ணினாங்கிறதுக்கு ஒரு பிரதிநிதி. இந்த விரதம் எப்போ செஞ்சார்கள் கோபிகைகள்லாம் நம்ம ஊரில்? இப்போ ஆண்டாள் மார்கழி மாதத்தில் திருப்பாவை பண்ணி எப்படி கிருஷ்ணனை நாதனாக வரணும்னு ஆசைப்பட்டு பாசுரங்கள் பாடினாலோ அதுவோ அதுக்கு வழிகாட்டி கோபிகைகள். இந்த விரதங்களை எப்போ பண்ணினா கோபிகைகள்னு ஒரு காலம் சொல்கிறார் சுகாச்சாரியால். ஒவ்வொரு லீலைக்குமே காலம் சொல்லுவார். ஹேமந்தே பிரதமே மாசி மார்கழி ஹேமந்தருது மார்கழி தை இந்த ரெண்டு ஹேமந்தரு. இந்த ஹேமந்த ருதுவில் முதல் மாசம் பிரதமே மாசி மார்கழி மாசம் நந்தவிரஜகுமாரிகாக அந்த விரதத்தில் உள்ள இந்த சிறு செருமிகள் ஆய்ச்செருமிகள் கிருஷ்ணனே பர்த்தாவாக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு விரதம் அனுஷ்டானம் பண்ணினார்.
சேருஹு ஹவிஷ்யம் புஞ்சானம். ஹவிசுன்னு ஒன்று, உப்புரப்பு எதுவுமே சேர்த்துக்காமல் ஒரு மாதம் நியமமாக இருந்து ஹவிசையே சாப்பிட்டுன்றது. சாதத்தில் கொஞ்சம் நெய் பால் இதோடையே கொதிக்க வச்சிடுறது. ஹவிஷ்யம் புஞ்சானா அப்படி இருந்து காத்யாயன் அர்ச்சனவிரதம். கார்த்தியாயன் அர்ச்சனவிரதம், காத்யாயனியை பூஜை பண்ணினார்கள். விரதம் இருந்து எப்படி விரதம் இருந்தார்கள்? கார்த்தால 4 மணிக்கு எழுந்துண்டு அப்ளுத்திய அம்பசி காளிந்தியாக, விடியற் கார்த்தால 4 மணிக்கு பிருந்தாவனத்தில் நடுக்கி எடுத்துக்கிடும். குளூருன்னா உங்காத்து குளிர், எங்காத்து குளிர் இருக்காது. மார்கழி மாதத்தில் டிசம்பர் மாதம் இருக்க முடியாது அப்படி ஒரு குளிர். நமக்கு அந்தூர்காராக இருப்பான், நம்ம இங்கேருந்து போனால் இருக்க முடியாது, அவ்வளவு குளிர் இருக்கும். அந்த குளூரில் கார்த்தால 4 மணிக்கு யமுனையில் ஸ்நானம் பண்ணுவாள். அப்ளுத்தியம்பசி காளிந்தியாக ஜலாந்தே சோதி தேருன்னு, உதயத்துக்கு முன்னாடி அந்த யமுன் ஸ்நானம் பண்ணிட்டு யமுன கரையிலேயே கிருத்வா பிரதிகிருதி தேவியும், அந்த காத்யாயினி போலேயே மண்ணுனால ஒரு பொம்மை பண்ணிடுவாள். மண்ணுனால ஒரு பொம்மை பண்ணி ஆனர்ச்ச நிருப்ப சைகதி, இப்படி பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நிவேதனம் எல்லாம் முடிச்சுட்டு பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனைனா, காத்யாயினி மகாமாயே மகாயோகிநீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம் மே குருதே நமஹ. பிரார்த்தனை என்னன்னா, காத்யாயினி காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி துர்கி பிரச்சோதய, வேதமே நேரா சொன்ன நாமம் அது. காத்யாயினி மகாமாயே, காத்யாயினி மகாமாயே அவ்யக்தம்னு பகவானுடைய ஒரு தத்துவம் அது. பிரகிருதி அவ்யக்தம் மாயை இதெல்லாம் பகவானுடைய சக்தியினுடைய பெயர், பல பெயர்கள் அதுக்கு. அது அந்த அந்த சக்தியாக அம்பாளிங்க மகாமாயே மகாயோகினி அதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிமே குருதே நமஹ. நந்தகோபனுடைய பிள்ளையான அந்த கிருஷ்ணனை எனக்கு கணவனாக நீ பண்ணு, உனக்கு நமஸ்காரம். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எந்த தேவதையை பூஜை பண்ணுறமோ அந்த தேவதை பிரசாதம் தானே வாங்குவா. நீ சின்ன மந்திரத்திலேருந்து ஆரம்பித்து பெரிய உபாசனை வரையில் நீ எந்த தேவதையை கூப்பிடுறையோ அந்த தேவதையோட பிரசாதம் தான் கிடைக்கும். இங்கே பூஜை காத்யாயினிக்கு பலன் என்னன்னா, நந்தகோபசுதம் பதிமே குருதே நமஹ. இங்கே பலன் என்னன்னா, அம்பாளுடைய பிரசாதம் பலன் இல்லை, கிருஷ்ணன் கணவனாக வரணுங்கிறது பிரசாதம், பிரார்த்தனை. இது என்னமா சாத்தியம்னா, அந்தந்த தேவதையினுடைய பிரசாதம் தானே அந்தந்த பூஜைக்கு பலன். இல்லை பகவான் எப்பேற்பட்டவன்னா, பகவானை கொடுக்கறதுக்கு எந்த விதமான ஒரு அமூல்யன்னு பேர் பகவானுக்கு, விலையே கிடையாது. யாகம் பண்ணு, யோகம் பண்ணு, தர்மம் பண்ணு, எதை வேணாலும் பண்ணு, அததுக்கு உள்ள பலன் உண்டு, பகவான் கிடையாது. பகவானுக்கு விலை கிடையாது. இதனால பகவான் கிடைச்சுட்டான்னு ஒன்று ஆயிடுதுன்னா, அப்போ அந்த துர்லபலான பகவானுக்கு இது விலைன்னு நிர்ணயம் ஆயிடும். அதனால பகவான் அமூல்ய, அவனாக வந்தால் தானே உண்டு. இதில் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளவள் தான் அம்பாள். ஆனால் அவ கிருப வேணா கிடைக்குமே தவிர கிருஷ்ணன் எப்படி ஆத்துக்காரராக வருவான்? இது மாதிரி அம்பாளை பார்த்து இவா ஸ்தோத்திரம் பண்ணுறா, கடைசியில் கிருஷ்ண கிருபை கிடைக்க போகிறது. இது என்ன, யாரையோ பூஜை பண்ணினா, யாரோ கணவனாக வந்தாளே அப்படின்னா, பிரார்த்தனை பண்ணி வந்தாளேன்னா, அதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் உட்பட்டவனாம் பகவான். பகவான் பெரிய போஸ்ட்டில் போனதுனால நிர்வாகிக்கணும். அதனால என்னென்ன, ஒரு தூணை புலந்துன்னு நரசிம்மமூர்த்தியாக வர்றார். ஏன் வர்றார்? இந்த கிரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணுறது சர்வேஸ்வரனான பகவானுக்கு இப்படி கஷ்டப்பட்டு ரூபத்தை மாத்திண்டா வரணும், மனுஷனாவும் மிருகமாவும் சேர்ந்தா வரணும்.
இச்சா மாத்திரம் சம்பாரம் பண்ண முடியுமோன்னா முடியும், ஆனால் பண்ண மாட்டான். ஏன் பண்ண மாட்டான்னா, அவரால் நியமித்த பிரம்மாவினுடைய வார்த்தையை சத்தியம் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்க, பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ள விஷயம் இது. நாம் ஒருத்தரை ஏற்படுத்தி விட்டோம்னா அவளுடைய வார்த்தைக்கு ஹெட்டாக இருக்கிறவ மதிப்பு கொடுக்கணும், அதை அனுசரித்து தான் ஹெட்டு வேலை பார்க்கணும். அந் இந்த சிஸ்டத்தில் இருந்தால் தான் எதுவுமே ஒழுங்காக நடக்கும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன பண்ணுறதுன்னு பண்ணினா இந்த கொலாப்ஸ் ஆகிடும் சிஸ்டம். அதனால் பிரம்மா வரன் கொடுத்துருக்க. பிரம்மா வரன் கொடுத்தா பிரம்மா வரனுக்கு உட்பட்டு இரண்டு சம்ஹாரம் பண்ணணும், அதுக்கு நரசிம்மாவும். அதனால் பகவானுக்கு சில நிர்பந்தங்கள் உண்டாம். என்ன நிர்பந்தம்னா, இங்கே காத்யாயினிக்கு பூஜை பண்ணினதுக்கு பகவான் ஏன் பிரசாதம் பண்ண அனுகிரகம் பண்ண வரணும், அவரே ஏன் வரப்போகிறார், வரத்தை பூர்த்தியில் வரப்போகிறாரு, எப்படி வந்தான் பகவான்னார். இப்போ அம்பாள் என்ன பகவான்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிண்டாளா, இந்த குழந்தைகள்லாம் எனக்கு பிரார்த்தனை பண்ணுறா, என்னை பிரார்த்தனை பண்ணுறா, நீ போய் அனுகிரகம் பண்ணுன்னு அம்பாள் கிருஷ்ணன்ட்ட சொன்னாளா? கிருஷ்ணன் நேராக வந்தானே, ஏன் வந்தான் நான் சொல்லவே வேண்டாம். பின்ன எப்படி வந்தான் பகவான்னா, இந்த கிருஷ்ணாவதார ஆரம்பத்திலேயே இந்த யோக மாயையை பகவான் கூப்பிட்டு, நீ போய் அந்த எட்டாவது குழந்தையாக நீ யசோதைக்கு பிறந்துடும், நான் இங்கே தேவகிக்கு பிறக்கிறேன், நான் கோகுலத்துக்கு வந்துடுறேன், நீ இங்கே வந்துடும் மதுராவுக்கு வந்துடும், நீ வந்து வந்த காரியம் ஆயிடுத்துன்னு உடனே கைலாசம் பேடாதே, நீ துர்கேதி பத்திரக, நீ இங்கேயே இருக்கணும், பூலோகத்திலேயே இருந்து சர்வகாம வரேஸ்வரியும் சர்வகாம பலப்பிரதம் உன்னை அர்ச்சிஷ்யந்தி மனுஷ்யாஸ்தம், எல்லாரும் உன்னை பூஜை பண்ண போகிறா, அவரவர்கள் என்னென்ன அபிலாஷைகள் உங்ககிட்ட சொல்கிறாளோ அது அத்தனையும் நீ பூர்த்தி பண்ணிட்டு இங்கேயே இருன்னு பகவான் சொல்லியிருக்கானோ. இப்போ இந்த குழந்தைகள்லாம் அம்பாளை போய் ஸ்தோத்திரம் பண்ணின உடனே ஏற்கனவே பகவான் என்ன சொன்னான், அவ பண்ணுற பூஜையை ஏற்றுண்டு அவ கேட்குற வரனெல்லாம் நீ பூர்த்தி பண்ணி வைன்னு பகவான் முதல்லையே சொன்னதுனால இங்கே இந்த காத்யாயினியை பார்த்து இவா ஸ்தோத்திரம் பண்ணுறா, பலனாக கிருஷ்ணன் வரான். கிருஷ்ணன் வரத்துக்கு காரணம் என்னன்னா அவரே வாக்தத்தம் பண்ணிட்டார் முன்னாடி, அவ கேட்குறதெல்லாம் நீ கொடுன்னு. நந்த கோபசுதம் தேவி பதிமே குருதே நம. இது மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஒரு மாதம் மார்கழி மாதம் முழுக்க இதே மாதிரி தினப்படி ஸ்நானம் பண்ணுறா, விரதம் பண்ணுறா. உஷஸ்யுத்தா எப்படி பண்ணினாங்கிறார், உஷசி உத்தாயாம் விடிகார்த்தால எழுந்துண்டு ஒவ்வொத்தையும் என்ன பண்ணுவாளா, அவள் அடுத்தாத்த கிராஸ் பண்ணும்பொழுது கோத்ரைஸ்வைகி அவளோட பேரை சொல்லி உறக்க கூடுவாளாம். இதெல்லாம் ஆண்டாளுடைய பாசுரத்தில் ஆண்டாளும் சொல்கிறார். அந்த பெண்மணி அந்த அவளுடைய சகி தோழி இருக்காளே அவளுடைய பேரை உறக்க சொல்லுவார். இந்த கோத்ரைகின்னு இந்த ஆம்பளைகளுக்கு தான் கோத்திரம் உண்டு, பொம்மை நாட்டிக்கு உண்டான்னா அது என்னென்னா சில ஒரே பேர் நாலஞ்சு பொண்களுக்கு இருந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு பட்டம் பேர் வரும், அது இதான பேர் பேர் ஒரு ஒரு பட்ட பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி கிருஷ்ணன் பேர் வந்துருதுன்னா இந்த குட்டி கிருஷ்ணன், பெரிய கிருஷ்ணன், நடு கிருஷ்ணன், இந்த கருப்பு கிருஷ்ணன், வெளுப்பு கிருஷ்ணன் ஒரு பேர் வைக்கிறா பாருங்க, ஒரு பட்ட பெயர் மாதிரி. அது மாதிரி ஏகப்பட்ட குழந்தைகள் இருந்ததுனால அவளுக்கு இந்த குடும்ப பெயரோ ஒரே பெயர் பல பேருக்கு இருந்தால் வித்தியாசம் காட்டுறதுக்கு இதான ஒரு இந்த பெட் நேம் ஒன்று வருமானோ அதை சேர்த்து சொல்கிறாராம். கோத்ரைஸ்வைஹி அந்தந்த கோபிகைகளெல்லாம் அப்படி சேர்த்துண்டு கார்த்தால் இது மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கும், ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்குது, நல்ல கும்பி ரிட்டு, ஒருத்தர் ஒருத்தர் மிஸ் ஆகிடவும் கூடாது, விழுந்துடக்கூடாது. அந்யோன்யாபத்த பாகவாக எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் கையை கோத்துன்னு விட்டாங்க, இப்படியே கையை கோத்துன்னு வீதியில் போயிட்டு இருக்க. கிருஷ்ணமுச்சைகி ஜகுஹு ஜகுர் கிருஷ்ணமுச்சைகி ஜகுர் காளிந்தியாம் ஸ்நாது மன்வகம். தினப்படி அந்த யமுனைக்கு போகும்பொழுது இப்படி எல்லாரும் கையை கூப்பிண்டு பஜனை பண்ணிட்டே போவார். உச்சைகி வெடிகாரத்தால் வேலை தானே, நன்னா கத்தி பாடிட்டு போவாளாம். கிருஷ்ணன் கிருஷ்ண கீர்த்தனம் பண்ணிட்டு போகும்பொழுது அப்படியே ஜலத்தில்
ஜலத்தில் ஸ்நானம் பண்ணும்பொழுதும் அங்கே போனால் அவருடைய தினச்சரியை நத்யாம் கதாச்சித் ஆகத்ய தினப்படி என்ன வழக்கம்னா அவளுடைய வஸ்திரங்கள் எல்லாம் கரையில் களைச்சி வச்சுருவாள். வஸ்திரம் இல்லாமல் போய் யமுனையில் கார்த்தால 4 மணி தானே, கார்த்தால 4 மணி, வஸ்திரம் இல்லாமல் எல்லாரும் ஸ்நானத்தை பண்ணிவிட்டு ஸ்நானம் பண்ணும் பொழுது பஜனை பண்ணிட்டே ஸ்நானம், கிருஷ்ணம் காயந்தியாக குழு தியாயன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷிச்ச கர்மசுங்கிறார் ரிஷிகள். ஸ்நானம் பண்ணும்பொழுது பகவன் நாமம் சொல்லிண்டே ஸ்நானம் பண்ணுங்கிறார். ஸ்நானம் பகவன் நாமம் சொல்லிண்டே காளிந்தியில் யமுனையில் எப்படி ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா இந்த ஸ்திரீகள்லாம் 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணானாம் பகவான், இவா எல்லாரும் 4 மணிக்கு கையை கோத்துண்டு பஜனை பண்ணிட்டே வந்து வஸ்திரங்களெல்லாம் கலையில் அப்படியே கழட்டி வச்சுவிட்டு நதியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா பஜனை பண்ணிட்டு. பகவான் என்ன பண்ணினான் அப்படின்னா, கிருஷ்ணன் என்ன பண்ணினான்னா, நிதம்பி நீ ஹிரதம் கணம் ஹிரதே, நாராயண தீர்த்தர் சொல்றார், நிதம்பினி கணம் இந்த பெண்களுடைய கூட்டம், திகம்பரம் விலோக்கிய தத்து, வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் பண்றார், வரம்பரம் பகிஸ்திதம், வில உயர்ந்ததான அவர்களுடைய வஸ்திரங்கள்லாம் கரையில் இருக்கு, கரம்புஜே சமுத்வகன், தன்னுடைய கைகளால் அத்தனை வஸ்திரங்களையும் சுருட்டினுட்டான். தடத்ருமே, அந்த காளிந்தி யமுனக்கரையில் இருக்கக்கூடிய கதம்ப மரத்து மேல, பெரிய கதம்ப மரம், அதன் மேல மகொன்ன தேகரிஸ்திதா, அது மேல ஒரு கலையில போய் உட்கார்ந்துட்டானாம். உட்கார்ந்துட்டு வதன்னே விசித்திர நர்மாத்தம், அவளை பார்த்து விசித்திரமா பரிகாசமா பேசுறான் கிருஷ்ணன். ஹசன்னு அகாயதா ஈதிருஷம், அவளுக்கெல்லாம் கிருஷ்ணன் வந்தது தெரியாது. இப்ப இவரே ஒரு சவுண்டு கொடுத்து நான் வந்ததை காண்பிச்சான். அந்த குழந்தைகளை பார்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணுற குழந்தைகளை பார்த்து கிருஷ்ணன் சொல்கிறான், நாராயண தீர்த்தர் இது மாதிரிலாம் பாகவதத்தில் இல்லை, வஸ்திரத்தை சுருட்டி கொண்டு வச்சுட்டுறான், வந்து பார்க்குறா வஸ்திரம் இல்லை, துணியை காணுமேங்கும் போது தோ இருக்குங்கிறார், இவர் மேலேருந்து தோ இருக்குங்கிறார். ஆனால் நாராயண தீர்த்தர் இது ஒரு 3 தரங்கம், இந்த ஒரு இடத்துல ஒரு 3 தரங்கத்தை சொருகிறார் நாராயண தீர்த்தர். ஆயாகி விரஜ யுவதி பிருந்த த்வரயா மாயாகி சலிலே தூரம், ஆயாசோ மாபவது அலமதுனா கோய கிரீடயா பரயா, ஆயாகி விரஜ யுவதி வரையா. பகவானுடைய லீலைகளில் இது ஒரு ஒரு உயர்ந்த லீலை. இந்த கிறிஸ்தவனும் துஷ்டர்களும் அசத்துகளும் தான் இதை துஷ்பிரயோகம் துஷ்பிரச்சாரம் பண்ணுறது. இந்த சிறுமிகளுக்கு இந்த குழந்தைகளுக்கு என்ன வயசுன்னா ரொம்ப சின்ன வயசு. கிருஷ்ணனுக்கு என்ன வயசுன்னா இன்னும் ராசக்கிரீடா இல்லை, ராசக்கிரீடா 7 வயசு. 7 வயசுக்கு முன்னாடி இந்த 6வது வயசு கிருஷ்ணனுக்கு. 6 வயசு பண்ண 6 வயசுல கிருஷ்ணன் பண்ணின காரியம். குழந்தைகளோ அந்த பெண்களோ சிறு பெண்கள், நந்தவிரஜ குமாரிகா. இப்ப துணியை சுருட்டின்னு போயிட்டானே கிருஷ்ணன், துணியை சுருட்டின்னு போலாமா? விகலித வசனம் பரிஹத ரசனம் கடய ஜகணம் அபிதானம். 11வது அஷ்டபதியில் தோழி ராதையை பார்த்து சொல்ற,
விகலித வசனும் பரிகிருத்த ரசனும். விகலித வசனம், வஸ்திரத்தை அவுத்துறது, வஸ்திரத்தை அவுக்கிறது, வஸ்திரத்தை அவுக்கிறது என்ன என்ன, இந்த சந்நியாச தர்மம். சந்நியாசிகளுக்கு தீட்சை கொடுக்கும் பொழுது அவர் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து காஷாயம் வாங்கிக்கணும். எப்படி வாங்கிக்கணும்னா வஸ்திரம் இல்லாமல் வந்து வாங்கிக்கணும். சமயத்தில் இந்த குரு என்ன பண்ணுவார், ஸ்நானம் பண்ணின கரையிலேயே நின்றுட்டு கொடுத்துருவார். இவனுக்கு வைராக்கியம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கறதுக்கு சில குருக்கள் மயில் கணக்காக நிற்பார். அந்த அந்த அளவுக்கு இவர் வஸ்திரம் இல்லாமல் வர, வஸ்திரம் இல்லாமல் வர முடியுமான்னா, இங்க தாத்தா கதையில சொல்லுவார், ராத்திரி தூங்கி எழுந்திருக்கும் போது செத்த துணி விலகி இருந்திருந்ததுன்னா நினைப்பனா, இப்படி விலகி இருந்தத ராத்திரி எத்தனை பேர் பார்த்தாலும்னு அன்னி முழுக்க அவனுக்கு சாப்பாடே இறங்காதுங்கிற மானியா இருந்தா, எல்லாம் தொடச்சவனா இருந்தா கவலை இல்லை, கொஞ்சம் மானியா இருந்தா விலகி இருந்ததை எல்லாரும் பார்த்துருந்தா என்ன பண்றதுன்னு அவ்வளவு நினைப்பணும். ஏன் அப்படின்னா மானம் தானே முக்கியம். அந்த மானத்தை விடணும்னா சரீராபிமானம் போனாதான் விட முடியும். சந்நியாச தர்மமே சரீராபிமானத்தை விடுறதுக்கு தானே. அதனால இந்த இந்த காஷாயம் கொடுக்கும்பொழுது அப்படி இருப்பாளா. அது மாத்திரம் இல்லை, இந்த உடம்புக்கு இந்த வஸ்திரம் ஆவரணம், மறைப்பு. இதுக்கு வந்து ஆவரணம்ங்கிற சொல்லுக்கு துணின்னு அர்த்தம் இல்லை, மூடல்னு அர்த்தம், மூடுறது அல்லது மறைக்கிறது, மூடி இதெல்லாம் அர்த்தம். அது ஆவரணம்னா மறைக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம உடம்ப மறைக்கிறதுனால துணியை சொல்றோம் ஆவரணம். இப்ப உடம்ப மறைக்கிறது வஸ்திரம், உடம்போட வஸ்திரம், உடம்போட சட்டை, துணி. சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, ஆத்மாவோட சட்டை சரீரம். உடம்புக்கு எப்படி சட்டையோ அது மாதிரி ஆத்மாவுக்கு ஒரு சட்டை, ஆத்மாவுக்கு ஒரு சட்டை தான் உடம்பு. இது என்ன பண்ணணும், சந்நியாச தர்மத்தில் என்னன்னா இது சட்டைன்னு நீ தெரிஞ்சுக்கணும். இந்த சட்டை நீ இல்லை, நீ ஆத்மஸ்வரூபம், இந்த சரீரம் அதுக்கு போட்டிருக்கிற ஆவரணம். கிருகையே ஒருவரித சரீரமாத்திர பரிகிரகா. ரிஷபதேவர் வீட்டை விட்டு கிளம்பினாருங்கும் போது சுகாச்சாரியார் சொல்றார், ஆத்த விட்டு கிளம்பினார் ஒருத்தர், பேக் எடுத்துட்டார், மூக்கண்ணாடி எடுத்துட்டார், பர்ஸ் எடுத்துட்டார், போன் எடுத்துட்டார் அப்படின்னு சொல்றாளும். அப்ப நம்ம விட அந்நிய வஸ்துவை தான் எடுத்துக்க முடியும், நம்ம விட போன் அந்நிய வஸ்து, வஸ்திரம், அப்புறம் நம்ம விட பேக் அந்நிய வஸ்து, பர்ஸ் அந்நிய வஸ்து, எல்லாம் நம்மளை விட அந்நிய வஸ்துவாக இருக்கிறதுனால எடுத்துகிட்டு போகிறோம். அதுபோல் ரிஷபதேவர் எதை எடுத்துன்னு கிளம்பினார், அவர் கிளம்பும் பொழுதுனார் உடம்பை எடுத்துன்னு கிளம்பினார். கிரகையே ஒருவரித சரீரமாத்திர பரிகிரகா, நமக்கு எப்படி பாக்கி வஸ்துக்கள்லாம் அந்நிய வஸ்துமோ அது மாதிரி ரிஷபருக்கு உடம்பு அந்நிய வஸ்துவாக இருக்கும். அதனால இந்த சரீராபிமானம் ஒழியணும். சரீராபிமானம் ஒழிஞ்செடுத்துன்னா அவளுக்கு பூர்ண வைராக்கியம் வந்துடுத்துன்னு அர்த்தம். பூர்ண வைராக்கியம் வந்துடுத்துன்னா ஞான பிராப்திக்கு சாதனமாகப்படும். பூர்ண வைராக்கியம் ஞான பிராப்திக்கு, பகவத் பிராப்திக்கு சாதனமாக போகிறது. அதை தான் இந்த லீலை காண்பிக்கிறது. அவளுக்கு சரீராபிமானம் போச்சு, கோபிகைகளுக்கு சரீராபிமானம் போச்சுங்கிறத காண்பிக்கிறது தான் இந்த லீலையே. ஆயாகி பிரஜயுபதி பிருந்தத்வரயா, அந்த கோபிகைகளை பார்த்து மரத்து மேலேந்து கிருஷ்ணன் கூப்பிடுறான், மாயாகி சலீலே தூரம், ரொம்ப தூரம் யமுனையில போய் உள்ள போய் விளையாடாதீங்கோ, ரொம்ப தூரம் உள்ள போக கூடாது. ஆயாசோமாபவது, இது மாதிரி எல்லாம் ஜலத்துல போய் தொப்பம் அடிக்கவே கூடாது.
ஏன் அடிக்கக்கூடாதுன்னா, ஜலத்தில் ஸ்நானம் பண்ணும்போது சோரவத் ஸ்நானம் ஆச்சரியது. திருடன் திருட வரும்போது எப்படி சப்த நாடி ஒடுக்கிண்டு நைஸாக வந்துட்டு போகணும், அது மாதிரி தான் நதிகளில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றோம். என்னைக்கு தொப்பம் அடிக்கலாம்னா, குழந்தை பிறந்து ஸ்நானம் பண்ணுற மாதிரிலாம் அன்னைக்கு தான் அடிக்கணும். எவ்வளவு ஜலம் மேலே வருதோ அவ்வளோ பிதற்கள் சந்தோஷப்படுறார். அதனால் புத்திரப்பிராப்தியின் போது தான் ஜலத்தில் விளையாடலாம், பாக்கி நேரத்தில் சோரவது ஸ்நானம் ஆச்சரியது. அதனால் நீங்கள் இந்த இதில் நீங்கள் இதில் தொப்பம் அடிக்காதீங்கோ. இந்த நாராயண தீர்த்தர் பரம வேதாந்தியவர், பரம வேதாந்தியாக இருக்கிறதுனால அவர் லௌகீகமாகவும் சொல்லுவர், வேதாந்த பரமாகவும் சொல்லுவார், ரெண்டும் சேர்த்து சேர்த்து தான் சொல்லுவார். ரொம்ப தூரம் அந்த ஜலத்தில் போகாதீங்கோன்னு சொன்ன தாத்பரியம், சம்சார சாகரத்தில் நடுக்கடலில் போய் மாட்டிக்காதீங்க. போயிட்டே இருந்த விளையாட்டு விளையாட்டுன்னு போயிட்டே இருந்தால் சம்சார சாகரத்தில் மாட்டின்றுவேள், மாயாகி சரியிலே தூரம், ரொம்ப தூரம் நடுக்கடலில் போய் மாட்டிக்காதீங்கோ. ஆயாசோ மாபவது, சம்சார சாகரத்தில் கழிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த கிரீஷ்மே ஜலமிவாம்சவகா அப்படிங்கிறார் பரத கீதையில் ராமர். இந்த குளத்தில் மீன் நிறையா இருக்கும், இந்த மீன் என்ன பண்ணும், நல்ல மழை காலத்தில் சமிருத்தியாக இருக்கும். அந்த மீன் இங்கே ஒன்று அங்கே ஒன்று, இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்கும். இது என்ன ஆகும், மீன் சின்ன சின்னதாக இருக்கும். இப்போ மீன் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக 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 பெருக்க கோடை காலம் வர 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 ஜலம் குறைஞ்சுட்டே இருக்கும். ஜலம் விஸ்தாரமாக இருந்தபோது சின்னதாக இருக்கும், இது ஜலம் குறைய 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 எல்லாம் பெருசாக போயிடும். பெருசாக போய் ஜலம் குறைஞ்சத்தில் ஒரு சௌக்கியம் என்னென்னா, மீன்களுக்கு எல்லாம் கிட்டக்க கிட்டக்க விளையாடும். இப்போ எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தது போக இப்போ எல்லாம் இதோட கால் மாட்டில் அது இருக்கும், அதோட தலைமாட்டில் இது இருக்கும், அப்படி எல்லாம் ரொம்ப இருக்க இருக்க மீன்களுக்கெல்லாம் குதூகலம் வந்துருமா. என்ன குதூகலம்னா, இவ்வளவு ஜாலியாக இருக்குமே, இவ்வளவு ஜாலியாக இருக்குமேன்னு. இதுக்கு கடைசியில் பலஸ்ருதி என்ன தெரியுமோ, ஜலம் குறைய 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 மீன்களும் பெருக்க பெருக்க எல்லாம் ஒன்றா வரும்போது ஒரே நாளில் வந்து பிடிச்சின்னு போயிடுவான், பிடிச்சின்னு போய் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிவிடுவான். இந்த நாளைக்கு நம்மளை பிடிச்சி கொண்டு போக போகிறாங்கிறது தெரியாமல் இந்த மீனெல்லாம் இந்த குறைஞ்ச ஜலத்தில் கும்மாளம் போடுற மாதிரி நமக்கு வயசாக 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 நிறையா சொந்த பந்தங்கள்லாம் ஏற்பட அந்த மீன் மாதிரி நாம் இருக்கோங்கிறார் ராமர். பரதனுக்கு உபதேசம் பண்ணும்பொழுது ராமர் சொல்கிறார், தோய கிரீடயா பரயாயா. நாராயண தீர்த்தர் லௌகிகம் பாரமார்த்திகம் ரெண்டும் சேர்ந்து தான் அவருடைய தரங்கங்களில் சொல்லுவர். அதனால் நீங்கள் ஜலத்தில் ரொம்ப தூரம் போய் விளையாடாதீங்கோ, நான் சொல்கிறத கேளுங்கோ. ஆயாகி விரஜ யுவதி, சீக்கிரம் வந்துருங்கோ, போரும் போரும் அப்படின்னார். பரிணாம விரச பலோதய கர்மணி பாட்டவும் அதிவிதத்தம், பரிணாம விரகித பரம புருஷமேவன் பஜ ஜகதேக நாதம். ஆயாகி விரச யுவதி ருந்தரையா மாயாகி சலிலே தூரம். இது ஒரு தரங்கம், இதுக்கு அடுத்த தரங்கம் ஒன்று, இந்த தரங்கம் மூணாவது ஒரு தரங்கம், இதுக்கு அடுத்த தரங்கம். இவர் சொல்கிறது நீங்கள் போய் ரொம்ப நேரம் விளையாடுங்க, இதுக்கு அடுத்த தரங்கம். எங்களுடைய வஸ்திரத்தை கொடு, நீ எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியாதா, கிருஷ்ணான்னு கிருஷ்ணனுடைய பிரபாவத்தை கோபிகைகள் சொல்கிறது. மூணாவது தரங்க என்னன்னா, இந்த லீலையில் எப்படி இந்த அந்த கோயம் நீலகலேபர அந்த கீர்த்தனம் பிரம்மேந்திரால் கிருஷ்ணனும் ராதையும் ஒரு சரணம் கிருஷ்ணன் ஒரு சரணம் ராதை, அதுபோல் இதில் மூணாவது தரங்கம் ஒரு சரணம் கிருஷ்ணன் இன்னொரு சரணம் கோபிகைகள், இது மாதிரி ஒரு மூணு தரங்கம், ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான தரங்கம் கோபி வஸ்திராபகரணம். மேலும் நாளைக்கு